மாணவர்களின் மருத்துவ கனவை நிறைவேற்றி 3,650 சிறந்த மருத்துவர்களை உருவாக்கி சாதனை படைத்த நமது விஷன் நீட் அகாடமியின் புதிய கிளை தற்பொழுது நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் நிறுவப்பட்டுள்ளது. ராசிபுரத்தில் மாணவர்களுக்கான ஹாஸ்டல் வசதியும் ஹொசூரில் மாணவிகளுக்கான ஹாஸ்டல் வசதியும் உண்டு. இந்திய மருத்துவ கவுன்சில் மற்றும் மாநில அரசின் வழிகாட்டுதலின்படி கோவிட்-19 எதிரான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளன. மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனை பார்க்கவும். ஹலோ மைடியர் நெட்டி ஃபார் யூவர்ஸ், உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட கிரிக்கெட் சேனலான கிரிக் டிவி ஃபார் யூ அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போயிட்டு கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கிரிக்கெட் பற்றின வீடியோஸ் வந்து அதில் தான் வந்து வந்துகிட்டு இருக்கு. ஓகே, டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தளபதியோட 66th மூவி ஆல்ரெடி வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. வம்சி வேடுபள்ளி அவர் தான் வந்து அந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ண போகிறாரு. தமிழில் தோலா அப்படிங்கிற ஒரு படத்தை இயக்குன ஒரு இயக்குனர் தான் அவர். தெலுங்குல பார்த்தீங்க அப்படின்னா பெரிய பெரிய ஆக்டர்ஸை வச்சு மெகா ஹிட் படங்கள்லாம் வந்து கொடுத்திருக்காரு. ஸோ இந்த வாட்டி தளபதி படம் ஒரு பேன் இந்தியன் மூவியா வந்து பாத்தீங்க அப்படின்னா வம்சி பேடுபள்ளி ரெடி பண்ண போறாரு. ஓகேவா? ஸோ இதுக்கான அறிவிப்பு வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆனிச்சு. அதுலேருந்தே வந்து எல்லாருமே வந்து சந்தோஷம் தான். ஓகேப்பா, தளபதியோட அடுத்த படம் ரிலீஸ் ஆயிருச்சு, அடுத்த படத்தோட அப்டேட் ரிலீஸ் ஆயிருச்சு அப்படி இப்படிலாம் சொல்லிட்டு எல்லாருமே சோசியல் மீடியால பெருசா பேசிக்கிட்டு இருந்தாங்க. பட் நேத்திலேருந்து ஒரு விஷயம் வந்து போயிட்டு இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வம்சி பேடுபள்ளி ஒரு விஷயம் ஒன்று பண்ண போறாராமா தளபதி 66ல. அதுல பாத்தீங்க அப்படின்னா பிரகாஷ் ராஜ் சார் இருக்காருல, அவரை வந்து உள்ள கொண்டுட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காராமா. மேபி அவரே வந்து ஒரு வில்லன் ரோல் கூட பண்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஏன்னா விஜய் அண்ட் பிரகாஷ் ராஜ் சார் அப்படிங்கிற அந்த காம்பினேஷன் வந்து இருக்கு பாத்தீங்களா, இது வந்து ஒரு மெகா ஹிட் காம்பினேஷன். நம்ம எல்லாருக்குமே தெரியும், கில்லி படத்துல பயங்கரமா இது வந்து வொர்க் அவுட் ஆயிருந்தது. இப்போ வரைக்குமே ஒரு ஃபேவரட்டான ஒரு கேரக்டர் அப்படின்னா வந்து அந்த முத்துப்பாண்டி கேரக்டர் அப்படின்னு வந்து சொல்லலாம். ரீசென்ட் டைம்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கூட சோசியல் மீடியாஸ்ல வந்து முத்துப்பாண்டிக்கு வந்து ஜஸ்டிஸ் வேணும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஓகே, அது மாதிரி ஒரு கேரக்டர் தான் வந்து அந்த கில்லி படத்துல பிரகாஷ் ராஜ் பண்ணியிருந்த கேரக்டர். ஸோ இப்போ பாத்தீங்க தெலுங்கு சினிமா பக்கம் வந்து ஏதோ ஒரு போஸ்டிங்லாம் அவருக்கு வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ ரொம்ப பிஸியான ஒரு ஆக்டர் தான். அண்டு அவர் வந்து ஒரு ரோல் பண்ணுறாரு அப்படிங்கிற பட்சத்தில் அது எந்த அளவுக்கு எஸ்டாப்ளிஷ் ஆகும் அப்படிங்கிறது வந்து நம்ம பார்த்துருக்கோம். சின்ன சின்ன வெப்சீரிஸ் கூட பயங்கரமாக தான் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ பார்ப்போம் இந்த படத்தில் அவரோட ரோல் எப்படி இருக்க போகுது அப்படின்லாம் சொல்லிட்டு. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், இந்த காம்பினேஷனுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு வெயிட் பண்ணிடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதை தாண்டி குவிஸ் காம்படிஷன் நடந்துகிட்டு இருக்கு, அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போயிட்டு கிளிக் பண்ணி கிரிக்கெட் பற்றி குவிஸ் கேட்டிருக்கோம், அதை விளையாடுங்க. விளையாண்டதுக்கப்புறம் கீழே ட்விட்டரில் ஷேர் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும், ஷேர் பண்ணி ஹேஷ்டாக் நெட்டிவி ஃபார் யூ, ஹேஷ்டாக் கிரிக் டிவி ஃபார் யூன்னு சொல்லிட்டு போஸ்ட் போடுங்க. நீங்கள் ஒரு லக்கி வின்னராக இருந்தால் உங்களுக்கு அமேசான் வவுச்சர் 500 மதிப்புள்ளது வீடு வந்து சேரும். ஸோ கண்டிப்பாக விளையாடுங்க. வேற ஒரு வீடியோவில் வேற ஒரு கான்செப்ட்ல வந்து உங்களை சந்திக்கிறேன். நல்லது பா ஃப்ரம் விஜய் மாணி.